அயோத்தி மாநகரம் வசதி வாய்ப்புகள் நிறைந்த இடம், பசுமையான இடம், பார்க்கும் போது அமைதியாக இருக்கிறது. நம்மை பார்ப்பதற்கு ஒருவரையும் காணவில்லையே. என்னை பார்த்து மயிரன் பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் நினைத்தால் உன்னை நாயாக படைப்பேன். படைத்து விடுகிறார். நாயாக படைத்தீங்களா, ஆணாக படைப்பீங்களா, பெட்ட நாயாக படைப்பீங்களா? உன்னை ஆணாக படைக்க மாட்டேன், உன் அறிவுக்கு உன்னை பெட்ட நாயாக படைப்பேன். இருக்கிற ஊரா கட்டியேறி காது அத்துக்குற வேணா சாமி, உங்களை பார்க்கும் போது படைச்சாலும் படைச்சு புரிவீங்க, என்னை ஆணாயா கூட படைங்க, பொட்டனாக மட்டும் படைச்சிடாங்க. கழுதியாக படைப்பேன். கழுதியா படைக்கிறோம்னா ஆண் கழுதியா பொட்ட கழுதியா? வரம் கேட்கிறான், ஆண் கழுதியா பெட்டை கழுதியா? உன்னை பெட்டை கழுதியாக படைப்பேன். வேணா சாமி, ஆண் கழுதியா கூட படைச்சிருக்க, பொட்ட கழுதியா மட்டும் படைச்சிடாதீங்க. அம்மா ரொம்ப சிரமப்பட வேண்டியது. ஏய் காவலாளி, நான் நினைத்தால் நினைத்தால் இந்த இடத்தில் உன்னை கல்லாக படைப்பேன். நல்ல ஒரு புண்ணியம், கல்லா படைக்கிறது படைக்கிறீங்க, பெரிய கல்லா படைத்திருங்க. ஒரு கோவில்ல படிக்கட்டாவது உதவும். அதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதா படிச்சீங்கன்னா ஒரு குளத்துக்கு போய் பத்து பேருக்கு துணியை வச்சு அந்த அழுக்கையாவது போக்கும். உன்னை அந்த கல்லாக படைக்க மாட்டேன். பிறகு ரொம்ப சின்ன கல்லா தண்ணியில நேரத்தில் அவையவே எடுத்து தொடச்சு போட்டு போயிருவாங்க. ரொம்ப நல்லது. நான் யார் தெரியுமா? யார் நீங்க? காதின் மைந்தன், தபத்தில் சிறந்தவன், பகதூர் விஸ்வாமித்ரோடையவன். உங்களை நான் இதுவரையில் பார்த்ததே கிடையாது. இந்த அரமணியில நான் வெகு காலமாக காவலாளியாக இருக்கிறேன். இன்றைக்கு தான் உங்களை பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. காவலாளி, அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு உங்கள் இருவருக்கும் நன்றியை சொல்ல வேண்டும். நல்லது நல்லது நல்லது. நன்றி மறப்பது நன்று. நன்றி மறப்பது நன்று. இருவருக்கும் நன்றி சொல்ல சொன்னாயே, அரிய வளர்ச்சி உண்டாகட்டும். வாழ்க காவலாளி. நான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? என்ன நோக்கம்? அயோத்தி நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரனை பார்க்க வேண்டும். எங்களுடைய மன்னன். ஆமா, அதற்காக தான் வந்தேன். பார்க்க முடியுமா? நானோ அரமணியின் காவலாளி. அவரிடம் நேரிடம் சென்று நான் பேசவோ சொல்லவோ முடியாது. இதற்கெல்லாம் முக்கிய புள்ளியாக ஒருவர், எங்களுக்கு மந்திரி ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட நாங்கள் பேச முடியும், எதையும் சொல்ல முடியும். எல்லா வேலையும் மந்திரி தானே. இப்ப மன்னனை பார்க்க வேண்டும் என்றால் மந்திரியை பார்க்க வேண்டும். மந்திரி மன்னிடம் சொல்லி, மந்திரியிடம் சொல்லுங்கள், இதோ காதில் வைத்தன் தவத்தில் சிறந்த போது அரண்மனை வாசலில் மாறிக்கொண்டிருக்கிறார். சீக்கிரம் மந்திரி அழைக்கிறேன். சமாச்சாரம்? நம்ம இடத்துக்கு காசி மகிந்தர் விசாமித்திர மகாமுனிவர் நம்ம இடத்துக்கு வந்திருக்கின்றார். அப்படியா? அவர் எங்கே இருக்கின்றார்? நமது அரமனை வாசலில் நிற்கிறார். அவரை அழைத்து வருகிறேன். வாருங்கள் சுவாமி. வந்து விட்டாரா மந்திரி? வாருங்கள் வாருங்கள் வாருங்க சொன்ன மந்திரியாரே, வாழ்க வளர்க, வளமோடு இருக்க வேண்டும். மென்மேலும் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு. வந்த நோக்கம் உன்னுடைய மன்னனை பார்க்க வேண்டும், பார்த்து பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அயோத்தி நாளை தேடி வந்தேன், ஓடி வந்திருக்கிறேன். பார்க்கலாமா? சற்று பொருள்கள் வைத்து வருகிறேன். தங்களை பார்ப்பதற்காக நம் இல்லத்தினாடி மகாமுனிவர்
காதிர் மைந்தர் தபச்சலவர் விஸ்வாமித்ர மகரி வந்திருக்கிறார் பிரபு. நான் செய்திட்ட தவமோ நீ மண்ணும் துவக்கம் என்னும் உலகில்லா
வேண்டும். தாங்கள் இங்கு வந்தமைக்கு நானும் எனது குடிமக்களும் வெறும் வாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று அடியால் நினைக்கின்றேன். தாங்கள் வந்தவரோடு என்னையும் எனது கணவரையும் நான் பெற்ற மகன் எனது அமைச்சர் எனது குடிமக்கள் அனைவரும் நலமுடனிருக்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் சார். சந்திரமதி, என்னை பார்த்தவுடனே சுதிகாரம் குறையாமல் சொல் சுத்த மாறாமல் வர வேண்டும் மகரிஷி வர வேண்டும் என்று பாடிய உடனே வர்ணவான் வந்து கொண்டிருக்கிறான். நானும் வந்து விட்டேன். நீ வாழ்க, வளர்க, வளமோடு இருக்க வேண்டும். எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவது போய்கொண்டிருக்கிறான். ஏனென்றால் வந்துவிட்டால் நின்றுவிடும். இப்படி இசையை